செல்வம் கை கூட்டும் செஞ்சோர் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். திரு முருகாற்றுப்படையிலே வரும் முருகன் தமிழ் இலக்கியங்கள் எந்த வேலவனை உயர்த்தி பேசுமோ அந்த வேலவன்தான் முருகப்பெருமான். முருகு என்றால் தமிழிலே அழகு என்ற பொருள். முருகன் என்றால் தமிழ், தமிழ் என்றால் முருகன். ஆகவேதான் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று நம்முடைய மக்கள் மனதார நம்பிக்கை தொழுகிறார்கள். முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடுகள். அந்த ஆறு படை வீடுகளும் தமிழகத்திலேயே அமைந்துள்ளன. உலக அரங்கிலே பல நாடுகளிலே முருகப்பெருமான் வழிபடப்படுகிறான். பல்வேறு திருநாமங்கள், ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாய் ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டுகிறோம் என்று தமிழ் மொழிக்கும் முருகப்பெருமானுக்கும் அப்படி ஒரு தொடர்பு. தமிழிலே நிலங்களை ஐந்து வகைகளாக பிரிக்கின்றோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று ஐவகை நிலங்களாக நம்முடைய முன்னோர்கள் பிரித்தார்கள். அதிலே குறிஞ்சி கடவுளாக முருகப்பெருமான் சுட்டிக்காட்டப்படுகிறார். குறிஞ்சி என்று சொன்னால் மலையும் மலை சார்ந்த பகுதியும் என்று பொருள். தமிழ் அறிஞர்கள் அனுபவித்து அனுபவித்து முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசுகிறார்கள். முருகப்பெருமான் தமிழ் மொழிக்கே உருவமாக திகழ்வதாக பேசுகிறார்கள். மூன்று இனங்களாக தமிழ் எழுத்துக்களை பிரித்தார்கள். வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று. வல்லினத்திலே ஆறு எழுத்துக்கள், மெல்லினத்திலே ஆறு எழுத்துக்கள், இடையினத்திலும் ஆறு எழுத்துக்கள். இந்த ஆறு எழுத்துக்களை குறிப்பதே முருகனின் ஆறு முகங்கள். சரவணபவ என்று சொல்கிறோமே, சரவணபவ என்ற மூல மந்திரம் இந்த ஆறு எழுத்துக்களையே குறிப்பதாக நம்முடைய சான்றோர் பெருமக்கள் தெரிவிக்கிறார்கள். முருகனின் ஆறு முகங்கள், ஒவ்வொரு முகத்திலும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகியவற்றை குறிக்கக்கூடிய மூன்று கண்களை கொண்டிருக்கிறார். அதாவது முருகப்பெருமானுடைய ஆறு முகத்திலும் கண்கள் இருக்கின்றன. அதிலே ஒவ்வொரு முகத்திலும் மூன்று கண்கள் வீதமாக மொத்தம் 18 கண்களை உடையவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு சிறப்பாக கருதப்படக்கூடிய கோயில்கள் அறுபடை வீடுகள், ஆறு கோயில்கள். ஒவ்வொரு கோயிலுக்கும் படை வீடு என்று பொருள். திருப்புறங்குன்றம் மதுரை மாவட்டத்திலே இருக்கிறது. இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் அல்லது திருச்சீரலைவாய் என்று சொல்கிறோம். மூன்றாவது முருகனுடைய படை வீடு திரு ஆவினன்குடி. இந்த திருவாவினன்குடியை பழனி என்று நாம் அழைக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்திலே திரு ஆவினன்குடி.
நாலாவது படை வீடு திருவேரகம் என்ற சுவாமி மலை. சுவாமிநாத சுவாமி கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்திலே இருக்கிறது. ஐந்தாவது படை வீடு திருத்தணி. திருத்தணிகை வாழும் முருகா, உனை காண காண வருவேன், என்னை காத்து காத்து அருள்வாய் என்று பாடுகிறோமே, அந்த திருத்தணி குன்று தோராடல் என்று அழைக்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்திலே இருக்கிறது. ஆறாவது படை வீடு பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலை மலைகிழவோனே என்று அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமான் மதுரை மாவட்டத்திலே அமைந்து விடுகிறது. ஆக ஆறு படை வீடுகள் முருகப்பெருமானுக்கு. ஆறு படை வீடுகளும் நம் தமிழ்நாட்டிலேயே அமைந்திருக்கிறது. பழனி என்று எடுத்துக்கொண்டால் ஞான பழம் கிடைக்காத காரணத்தால் தன் பெற்றோர்களிடம் கோபப்பட்டு கொண்டு முருகன் ஆண்டியின் கோலத்திலே நிற்கிறார். பழனி மலையில் உள்ள முருகனின் சிலை நவபாஷாணத்தால் ஆனது. அதனால்தான் அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும் பால், பஞ்சாமிர்தம், விபூதி ஆகியவற்றை உட்கொண்டால் உடல் நலம் பெறும் என்று நம்பப்படுகிறது. அந்த முருகப்பெருமானுடைய சிலையை நவபாஷாணத்தாலே போகர் அமைத்தார் என்று கூறப்படுகிறது. திருச்செந்தூர் என்ற படை வீடு இருக்கிறதே, தனி பெருமை கொண்டது. திருச்செந்தூரிலே கடல் அலை ஓம் ஓம் என்ற ரீங்காரத்துடன் கரை மோதுகிறது. அலைவாய் என்னும் திருச்செந்தூர் முருகன் சூரபத்மன் என்ற அசுரனுடன் போரிட்டான். சூரபத்மன் என்ற அசுரனுடன் போரிட்டு வென்ற இடம் திருச்செந்தூர். சூரபத்மன் தேவர்களையும் இந்திரனையும் அவன் மனைவியையும் சிறை செய்து கொடுமை செய்தார். அவர்களை காப்பாற்ற முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றினார். முருகன் போர் புரிந்த இடமே திருச்செந்தூர். போரின் இறுதியிலே சூரபத்மன் பெரிய மரமாக நிற்க முருகப்பெருமான் தன் தாய் தந்த சக்திவேலால் மரத்தை பிளக்கிறார். அதில் ஒரு பாதி மயிலாகிறது, மறுபாதி சேவலாகிறது. மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாகவும் ஏற்றுக்கொள்கிறார் முருகப்பெருமான். முருகப்பெருமானின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். நாளெல்லாம் புகழலாம் முருகனின் பெருமைகளை. முருகா, உன் பெருமையை எளிதாய் சொல்லவும் இயலுமோ? மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழிகருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி தமிழான புருவம் தான் தண்டபாணி தமிழ் கலையாகும் பெருமானின் திருமேனி தமிழான புருவம் தான் தண்டபாணி தமிழ் கலையாகும் பெருமானின் திருமேனி செந்தமிழான உருவம் தான் தண்டபாணி தமிழிலே உயிர் எழுத்துக்கள் 12 எழுத்துக்கள். இதை குறிக்கும் விதத்திலே 12 தோள்களை முருகப்பெருமான் கொண்டிருக்கிறார். தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வடநாட்டிலே சுப்பிரமணியனாக கொண்டாடுகிறார்கள். தமிழ் இலக்கியம் வேலன் வெறியாடல் பற்றி பேசுகிறது. முருகனின் ஆயுதம் வேல், வேல் வேல் வெற்றி வேல்,
வேல் வேல் வெற்றி வேல் இன்று இங்கெல்லாம் ஒலி எழுப்பப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் முருகப்பெருமான் பிரத்யட்சமாகிறார். அந்த இடத்திலெல்லாம் முருகப்பெருமானுடைய கருணை பிரவாகம் பொழிகிறது. இது எந்த தெய்வத்திற்கும் இல்லாத தனிநிலை ஆயுதம் வேல். தமிழில் ஆயுத எழுத்தும் தனிநிலைதான். இந்த ஆயுத எழுத்தின் மூன்று புள்ளிகளையும் கோலம்போல் இணைத்து பாருங்கள், வேல் வடிவிலே அமைந்திருக்கும். இந்த ஆயுத எழுத்து போல் தனிநிலை எழுத்து எந்த மொழியிலும் இல்லை. தமிழ் மொழிக்கே தனிச்சிறப்பு. ஆக தமிழின் ஒட்டுமொத்த உருவமாக முருகப்பெருமான் விளங்குகிறார். ஆகவேதான் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று சொல்கிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகப்பெருமானே தமிழ் மொழியை முதன் முதலிலே அகத்தியருக்கு அறிவுறுத்தினார் என்பது இதிகாசம். அதாவது அகத்திய மகாமுனிவர் காசி திருத்தலத்திலே சிவபெருமானை பிரார்த்தனை செய்தார். உலகத்துடைய தலை சிறந்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை நான் கற்றிட வேண்டும், அதற்கு நல்லதொரு உபாயம் வேண்டும் என்று கேட்டார். நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் உலகத்தின் எந்த நாட்டில் இருந்தாலும் தமிழ் மொழியுடைய பெருமையை சொல்லித்தர வேண்டும். ஏனென்றால் தமிழ்தான் உலகத்துடைய மூத்த மொழி. கல்தோன்றி மண்டோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி என்று தமிழ்குடியை உலகம் பெருமையாக பேசுகிறது. அப்படிப்பட்ட தமிழ் மொழியை நம்முடைய வீட்டு பிள்ளைகள் மனதிலே அகத்திலே இணைக்க செய்ய வேண்டும். உலகத்தின் எந்த தேசத்தில் இருந்தாலும் நாம் படிக்கும் முதன்மொழியாக தமிழ் மொழியை சொல்லித்தர வேண்டும். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் நம் கடவுள் என்பதை என்னுடைய பிள்ளைகள் மனங்களிலே நாம் பதிய செய்தல் வேண்டும். அகத்திய மகாமுனிவர் காசி திருத்தலத்திலே சிவபெருமானை பிரார்த்தனை செய்தார். தலை சிறந்த மொழி, உலகின் தலை சிறந்த மொழி தமிழ் மொழி. அதை நான் கற்க நல்லதொரு உபாயம் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான், தென்னகத்திலே திருத்தணிகை செல்வாய், ஞான சக்திதரன் என்னும் பெயரோடு அங்கே என் புதல்வன் முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். அந்த முருகனிடம் தமிழ் கற்றுக்கொள் என்று சொன்னார். முருகன் வேடர் குலத்திலே பிறந்த வள்ளியை காதல் மனம் புரிந்து கொண்டார். அந்த இடம்தான் திருத்தணி. வள்ளியின் தந்தை நம்பிராஜன் முருகனுக்கு வள்ளியை திருமணம் செய்து கொடுக்க மறுத்தார். முருகனுடன் போரிட்டு மடிகிறான். பின் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொள்கிறார். முருகன் போரிட்ட கோபம் தனிய நின்ற மலை தணிகை மலை. திரு தணிகை வந்த அகத்திய மகாமுனிவர் தவம் இருந்தார். முருகனின் அருள் பெற்று தமிழ் கற்றுக்கொண்டதாக நம் புராணங்கள் சொல்கின்றன. முருகனுடைய படை வீடுகளை பேசுகிற போது முக்கியமானது ஒரு படை வீடு திருப்பரம் குன்றம். தேவேந்திரனையும் தேவர்களையும் சிறை மீட்டதற்கு நன்றி கடனாக
இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்த இடம் திருப்பரங்குன்றம். ஞானமே வடிவானவன் முருகப்பெருமான். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவைக்கு பாடம் நடத்தியவன் முருகப்பெருமான். திருப்பரங்குன்றம் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் போர் முடிந்து முருகன் போரில் வெற்றி பெற்ற மறுநாள் தெய்வீக திருமணம் நடந்த தலம் திருப்பரங்குன்றம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கு சாட்சியாக திகழும் மலை சுவாமி மலை. சுவாமி மலை என்று சொன்னாலே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன்தான் ஞாபகத்திற்கு வருவார். தந்தைக்கு பாடம் சொன்ன இடம் சுவாமி மலை. ஆகவே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் என்று முருகப்பெருமானுக்கு பெயர். ஓம் என்ற மந்திரம் பிரணவ மந்திரம் அல்லவா? அந்த பிரணவ மந்திரத்திற்கு படைத்த பிரம்மனுக்கு பொருள் தெரியவில்லை. அந்த பிரம்மனை முருகப்பெருமான் சிறையிலே அடைத்தார். நீ படைப்பு தொழிலை செய்பவனாக இருந்தாலும் உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய மந்திரம் ஓம் என்ற பிரணவ மந்திரம். அந்த மந்திரத்துடைய பொருள் தெரியாவிட்டால் சிறைக்கு செல்வாய் என்று சிறையிலே அமர்ந்தி. இப்படி பிரம்மனை சிறையிலே அடைத்ததை கேள்விப்பட்டார் சிவபெருமான். எனக்கும் பிரம்மாவுக்கும் கூட தெரியாத பிரணவ மந்திரத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார் முருகப்பெருமானிடம். அதன்படி உபதேசிப்பவன் குரு, கேட்பவன் சீடர். ஆகவே முருகப்பெருமான் சிறியவராக வடிவிலே இருந்தாலும் பாடம் நடத்தியதால் குருவாக ஆனார். பிள்ளை குருவாக மாறினார். தந்தை சிஷியனாக இருந்தார். சிவபெருமான் சிஷியராக இருந்து மாணவனாக இருந்து ஓம் என்ற பொருள் மந்திரத்தின் பொருளை தெரிந்து கொண்டார். முருகப்பெருமான் ஓம் என்ற பிரணவத்தின் உட்பொருளை உபதேசித்தார். முருகன் ஆசனத்தில் அமர அவர் கீழ் சிவன் அமர்ந்து தன் கரத்தால் வாய் பொத்தி உபதேசம் கேட்ட இடமே சுவாமி மலை. ஏழைக்கொரு தெய்வம் அவன் எங்கள் குல தெய்வம். ஏழை பொரு தெய்வம் அவன் எங்கள் குல தெய்வம். நக்கீரப்பெருமான் பழமுதிர் சோலையை பற்றி சொல்கிறார். இழுமென இழி தரும் அருவி பழமுதிர் சோலை கிழவோனே என்று முருகனின் ஆறாவது படைவீடாக பழமுதிர் சோலையை கூறி திருமுகாற்று படையை நிறைவு செய்கிறார். குறிஞ்சி கடவுளாகிய முருகன் வயோதிகனாக தோன்றி நக்கீரனுக்கு காட்சியளித்த இடமே பழமுதிர் சோலையாகும். ஆக முருகப்பெருமான் தமிழ் கடவுளாகிய அந்த ஞான பழம், குறிஞ்சி நில தெய்வமாக போற்றப்படக்கூடிய முருகப்பெருமான், சேயோன் என்று தொல்காப்பியம் சொல்லக்கூடிய அற்புதமான முருகப்பெருமான், தமிழ் கடவுள், ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாதருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே என்று முருகப்பெருமான் பாடப்படுகிறார். கந்தபுராணம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று முருகப்பெருமானை புகழ்கிறது. கந்தர் அலங்காரம் நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் ஈசரிருதாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோழும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று கந்தர் அலங்காரம் பாடுகிறது.
இப்படி முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்குமுகம் ஒன்றே, குன்றுருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும் ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமானே என்று முருகப்பெருமானை தினந்தோறும் வணங்குபவருக்கு ஈடில்லாத வெற்றிகளை தருகிறார். எவர் ஒருவர் ஜாதகத்திலே செவ்வாய் கிரகம் பாதிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு நோய் நொடிகள் அதிகமாகிறது, கடன் உபாதைகள் அதிகமாகிறது, எதிரிகளினால் வரக்கூடிய தொல்லைகள் அதிகமாகிறது. எட்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிற போது விபத்துக்களை சந்திக்கிறார்கள். முருகப்பெருமானை வழிபடுவதனால் செவ்வாய் தோஷம் நீங்கும். நம்முடைய குடும்பங்களிலே பல பெண்களுக்கு செவ்வாய் தோஷத்தினால் திருமணமாகாமல் தவிக்கிறார்கள். அவர்களெல்லாம் செவ்வாய்க்கிழமைகளிலே முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் நல்ல முறையிலே திருமணம் கைவோம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று மகாகவி பாரதி பாடினார். ஒரு அழகான வீடு வேண்டும், ஆனால் வாங்குவதற்கு நமக்கு சக்தி இல்லை. ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் என்ன செய்வது? அதற்கு பொருளாதார வசதி வேண்டுமே. எலி வழியாக இருந்தாலும் தனி வழியாக இருக்க வேண்டுமே, என்ன செய்வது என்று எண்ணக்கூடியவர்கள் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளிலே பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். அவரை வழிபட்டால் நல்ல முறையிலே வீடு அமையும். அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பாடி பரவி அவனுடைய இனிய அருளை இன் முகத்தை காண கோடி கண் வேண்டும், அந்த அழகனை காண அவன் அற்புதங்களை பேச கோடி நாவுகள் வேண்டும். இந்த கண்கள் இருந்து என்ன பயன் என்று சொன்னால் முருகப்பெருமானின் அழகை காண்பதற்கே இந்த கண்கள். இந்த காதுகள் இறைவன் நமக்கு படைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் முருகப்பெருமானின் கருணை பிரவாகத்தை கேட்டு ரசிப்பதற்கே இந்த காதுகள். முருகப்பெருமானுடைய பெருமையை பேசுவதற்கே இந்த நாவை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார். அந்த எல்லாம் இல்லை எம்பெருமானின் அனுக்கிரகம். ஜெயா தொலைக்காட்சியின் அன்பர்கள் இல்லங்களிலெல்லாம் நின்று நிலை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம்.